வணக்கம். சித்தி சிவா ஜோதிடத்தினை தங்கவேல் கவுண்டர் வழங்கும் குரு சண்டால யோகம். எனது குருமார்கள் நல்லாசியுடன் இந்த வீடியோவை யூடியூப் நேயர்களுக்காக பகிர்கிறேன். நன்றி. குரு சண்டால யோகம் எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். குரு பகவானுடைய காரகத்துவங்கள், காரகம் அப்படின்னா குரு பகவானுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. உயிரையும் எடுத்துக்கலாம், இருதயத்தையும் எடுத்துக்கலாம், ஜீவனையும் எடுத்துக்கலாம், நல்ல தேவதைகள் எடுத்துக்கலாம், புண்ணிய ஆத்மாக்கள் எடுத்துக்கலாம், சாத்வீக எண்ணம் எடுத்துக்கலாம், ஆத்ம சிந்தனை, மத போதனை, வேத வித்தியை, தர்ம சிந்தனை, மத குருக்கள், தெய்வ பக்தர்கள், ஆஸ்திகர்கள், தெய்வ ஆலயங்கள், சமூக சேவர்கள், சமூக சேவர்கள். சரி, அதே மாதிரி ராகு பகவானை பற்றி, ராகு பகவானுடைய காரகத்துவம், ராகு பகவான் இன்னதை வந்து இதுக்கு வந்து அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மரணம், பிணம், சுடுகாடு, துர்தேவதைகள், ஆவிகள், பேய் பிசாசுகள், யட்சினி பிசாசுகள், மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூன்யம், அனாச்சாரம், அபிச்சாரம், நாத்திகர்கள், சமூக விரோதிகள், ஷாக்கடை, விஷம், மாமிஷம், கல், சாராயம், விஷவாயு, வெடிமருந்து, டுபேக்கோ, பீடி சிகரெட், பூச்சி மருந்து. குரு பகவானுடைய காரகத்தையும் ராகு பகவானுடைய காரகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் உண்மை தெரியும். இவ்விரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்மாறான காரகத்தன்மைகளை கொண்டவை ஆகும். ஒன்றுக்கொன்று ஒவ்வாத தன்மைகளை கொண்ட இரு கிரகங்கள் சேர்க்கை பெற்றால் அவ்விரண்டு கிரகங்களும் காரகத்துவம் பாதிக்கப்படும். அப்புறம் கோட்சாரத்தில் வந்து குரு ராகும் ஒன்று கொண்டு திரிகோண ஸ்தானத்திலேயோ அந்த சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் உலகத்தில் வந்து என்னென்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ நடந்தது, கடகத்தில் வந்து ராகு, விருச்சிகத்தில் வந்து குரு வந்து இதான போது அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. மதக்கலவரங்கள் அதிகமாகும், நாத்திகவாதிகளின் கை ஓங்கும், பொய் பித்தலாட்டங்கள் அதிகரிக்கும், சமூக விரோத சக்திகளின் கையோங்கும், மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக மடிந்து போவார்கள், ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கும், அதிகப்படியான மங்கையர்கள் அமங்கலியாவார்கள், மக்கள் அகதிகளாவார்கள், வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரிக்கும், இயற்கை சீற்றங்களால் கூட்டம் கூட்டமாக மக்கள் மடிந்து போவார்கள், ஆலயங்கள் தகர்க்கப்படும், ஆன்மீகவாதிகள் தாக்கப்படுவார்கள், ஆலயங்களில் சேதம் உண்டாகும், நிலநடுக்கம் ஏற்படும், பெற்ற குழந்தையை தாய் தூக்கி எறிவாள், யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், முறைதவறி குழந்தைகள் பிறப்பார்கள், சர்வாதிகாரம் தலை விரித்தாடும், நீதிமன்றங்கள் செயலிழக்கும், விபச்சாரம் கொடிகட்டி பறக்கும், ஆலயங்களுக்குள் விபச்சாரம் நடக்கும், கன்னியாஸ்திரீகள் கற்பழிக்கப்படுவார்கள், பொய்யான குருமார்கள் தோன்றுவார்கள். கோட்சாரத்தில் வந்து குரு ராகு ஒன்னஞ்சு ஒன்பதுலேயோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து குரு ராகு வந்து அந்த ராசி, அதன் திரிகோண ராசி, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ குரு சண்டால யோகம் மிக நன்மை செய்யுமா? நன்மை செய்யாதுன்னு சொல்ல முடியாது, நன்மை செய்யும். திடீர் பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு யோகம், திடீர் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம், திடீர் வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு யோகம். ஆனால் அதாவது வந்து உடலை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும், எல்லாம் வரும், பணம், தனம்,
எல்லாம் கம்ப்ளைண்ட் என்னென்ன தேவையோ அத்தனையும் வரும். ஆனால் அந்த பணம் தரம்ங்கிறது வந்தாலும் உடம்ப மட்டும் கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது ஒரு சமாச்சாரம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து இந்த குரு பகவானுடைய திசை 33 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே வந்ததுன்னா இந்த குருச்சண்டால யோகம் அது எங்கேயோ இருக்கட்டும் எப்படியோ இருக்கட்டும் அது தேவையில்லாத விஷயம். இந்த குருச்சண்டாலத்துக்குன்னா குபேரனாக்கும் கோடீஸ்வரனாக்கும் அதற்கிடையில் வந்தாலும் அது வந்து யோகமான திசை என்று சொல்வதற்கு ஜோதிட பெரியோர்கள் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதே மாதிரி வந்து குரு தசையில் புதன் புக்தி வரும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கெட்டதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து குரு பகவான் இந்த குரு பகவான் திசையில் புத பகவான் புக்தி வந்து கொஞ்சம் சரியாக வேலை செய்யாது. அதே மாதிரி வந்து யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர் வேதகத்தன்மை ஆயிடுவார், குரு பகவானுக்கு வந்து நல்ல பலம் கிடைக்காது, கோடீஸ்வர யோகமும் கிடைக்காது, சண்டால யோகமும் கிடைக்காது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சொல்லிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் சொல்லி ஜோதிடத்தில் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு வீட்டிலே குரு இருக்குது என்று வைத்துக்கொள்வோம், நவாம்ச கணிதம், துல்லிய கணிதத்துக்கு நவாம்சமே பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நவாம்சம் ராசியிலே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கும்பராசின்னு வச்சுக்கோம், கும்பராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ஜன காலத்தில், அதாவது வந்து நீங்கள் பிறந்த காலத்தில், அப்போ குரு திசை வருது உங்களுக்கு வந்து அவர் குரு நல்லா இருக்கிறாரு, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அம்சம் நவ அம்சம் என்று சொன்னால் அவர் நவாம்சத்திலே கும்பராசியிலிருந்து எண்ணி வரும் பொழுது கன்னிராசியிலே இருந்தாரானால் குரு திசை சுபத்துவத்தன்மையை நிச்சயமாக கொடுக்காது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் அதிகமான ஒரு அமைப்பு உண்டு. இப்போ அந்த மாதிரி வந்து இருந்து அப்படின்னா இந்த குரு சந்திர யோகம் குரு திசையை வந்து நல்லா வேலை செய்யும் நாம் சொல்ல முடியாது. அவருக்கு 6லேயோ 8லேயோ அம்சத்தில் வந்து மறையக்கூடாது குரு இருக்கிற இடத்துக்கு. மெயின் வந்து குருவை வச்சு தான் ஆண்களுக்கு பேசணும். சரி, பெண்களுக்கு வருவோம். குரு பகவான் நல்லா இருந்தால் தான் நல்ல கணவன் அமைவார். எத்தனையோ விதமான ஜோதிடங்கள் இருக்குது, சுக்கரன் வச்சு மட்டுமே சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. குரு பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா அதாவது எல்லாத்துக்குமே நல்ல கரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே கெட்ட கரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. குரு பகவான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகி கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல குழந்தைகள், குழந்தைகளால் நல்ல பேர், ரெண்டாவது வந்து நல்ல இந்த பொண்ணு வந்ததுலேருந்தால் நம்மளுக்கு யோகா அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு பெண்களுக்கு வரும். குரு பகவான் வந்து நல்லா இருக்கணும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், அவர் அவருடைய கர்ம வினைப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ ராகு பகவானுடைய ஒரு அமைப்பை பற்றியும் ஒரு கருத்து சொல்லிவிடுகிறேன். எத்தனை எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கின்றன. குருச்சண்டால யோகம்னா பொதுவாக வந்து நாம் சொல்லிடப்படாது. சும்மா குருச்சண்டால யோகம் வந்துடுமா, குருச்சண்டால யோகம் வந்தால் எல்லாம் கோடீஸ்வரனாயிருவாங்களா, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ராசியில் வந்து குரு வந்து கடகத்தில் உச்சம் வந்து நவாம்சத்தில் நீசம் வந்தன குரு திசையே பால். சரி, குரு செவ்வாய் வந்து அந்த 7ஆம் இடத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மன வாழ்க்கையை இனிக்காது. அந்த கடகத்துக்கும் மகரத்துக்கும் நான் சொல்கிறேன், இவர் வந்து இந்த 4 ராசியிலே எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது குரு பகவான் கடகத்தில் உச்சம், செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம், அப்போ வந்து அவர் 180 டிகிரியில் பார்க்கறதுனால அது வந்து நல்ல இதுன்னு சொல்ல முடியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கோட்சாரத்தில், அதாவது வந்து இது வந்து பொதுவான கோட்சாரம் ஜாதகத்துக்கு அல்ல, மேஷத்தில் வந்து ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது அந்த 18 மாதமும் முக்கியமான தீவிரவாதி ஒருத்தர் கொல்லப்படுவார், உயர் இராணுவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அபாயங்கள் அதிகமாக இருக்கும், புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் ஒருவர் மரணமடைய நேரிடும்,
மேஷராசியில் வந்து ராகு பகவான் இருக்கும் பொழுது விவசாயத்திற்கு தொழில்கள் பாதிப்படையும், தீ விபத்துகள் அதிகரிக்கும். ரிஷபராத்திலே ராகு வந்து சஞ்சரிக்கும் போது, இப்போ தான் மாறியிருக்கிறாரு, பிப்ரவரியில் தான் மாறியிருக்கிறாரு, அப்போ அடுத்த பிப்ரவரியே இன்னும் அதுக்கு மேல்பட்டு ரிஷபராசிக்கு வரப்போகிறார், முன்னையே சொல்லிவிடுகிறேன். ரிஷபராசிக்கு ராகு வரும்பொழுது கலைத்துறையில் பிரபலமானவர்கள் ஒருவர் மரணமடைவார், பிரபலமான பெண்மணிகளில் ஒருவர் மரணமடைவர், பண மோசடி அதிகமாக இருக்கும், பணம் பொருள் திருட்டுகள் அதிகரிக்கும், பெண் கடத்தல்கள் அதிகரிக்கும். ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன், இப்போ 18 மாதத்தில் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இன்னும் 15 மாதத்துக்கு ராகு வந்து மிதுனத்தில் இருப்பார். இந்த 15 மாதத்துக்கு மேலே நீங்கள் இப்போ இருந்தே பணத்தையெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ராகு வந்து அங்கே போச்சுன்னா இந்த பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை தலை தூக்கும். நீங்கள் பார்க்கலாம், அனுபவத்தில் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு, ராகு இருக்கிற இடத்துக்கு வந்து பலன், புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவர் மரணமடைவர், கல்வி நிறுவனங்களில் மோசடிகள் அதிகரிக்கும். நாமக்கல்லிலே ஒருவர் இருந்தார், அவர் இதாகிட்ட, அவர் நல்ல எழுத்தாளர், நல்ல ஒரு கவிதையெல்லாம் நல்லா இது பண்ணுவார், அவர் இல்லை. அது இந்த ராகு பகவான் பேசிக்கு பின்னாடி நடந்தது. அது நில சம்பந்தமான மோசடி வந்து இந்த மிதுனத்தில் ராகு இருக்கும்போது அதிகரிக்கும். போலி ரூபாய் நோட்டுகள், இன்னும் போலி ரூபாய் நோட்டுகள், கள்ள நோட்டு வந்து அதிகமாக அதிகரிக்கும் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. பத்திரப்பதிவில் நீங்கள்லாம் பார்த்து நல்லா ஜாக்கிரதையாக பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, நிறைய வரும், இன்னும் வந்துடும். ஆடி மாதத்துக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு இதே வந்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இது வந்து இப்போ ரன்னிங்கில் வந்து ராகு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்கிறது கூடிய பலன். கடகராசியில் பொதுவான பலனை தான் சொல்லிட்டு வரேன். கடகராசியிலே ராகு சஞ்சரிக்கும் போது உண்டாகும் பலன்கள், அரசியலில் மிக பிரபலமான பெண்களில் ஒருவர் மரணமடைவர், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பிரபலமடைந்த பெண்களில் ஒருவர் மரணம் அடையக்கூடும், அது நடந்துருச்சு. உணவுப் பொருட்களில் கலப்படம் வந்தது நிறையா, உணவு மூலம் அல்லது தண்ணீர் மூலம் நோய்கள் பரவும், விஷ உணவால் சாவுகள் அதிகரிக்கும், மதுபானம் போதை வஸ்துகளின் விஷயத்தன்மையில் மரணங்கள் அதிகமாக ஏற்படும். சிம்மராசியில் ராகு வந்து சஞ்சரிக்கும் போது ஜனன காலத்தில் இல்லை, ரன்னிங் டைமில், அதாவது வந்து இப்போ மிதுனத்தில் இருக்கிறார், இப்போ தான் வந்திருக்கிறார், சிம்மத்தொட்டு கடகத்தொட்டு இப்போ மிதுனத்துக்கு வந்துட்டார். சிம்மராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஒருவர் மரணமடைவர், மிகப்பெரிய அரசியல் தலைவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவர், மிகப்பெரிய சமூக சேவகர் அல்லது மிகவும் பிரபலமான மனிதர் ஒருவர் மடிந்து போவார். ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அபாயம் அதிகரமாக இருக்கும். கன்னியில் வந்து ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவர் மரணமடைவர், கல்வி நிறுவனங்களில் மோசடி அதிகரிக்கும், நிலம் சம்பந்தமான மோசடிகள் அதிகமாக இருக்கும், போலி ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வரும், பத்திரப்பதிவுகள் பல மோசடிகள் நிகழும், அரசு தூதர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டது. துலாம் ராசியிலே வந்து ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நிதி நிறுவனத்தில் பல மோசடிகள் நிகழும், கலைத்துறையில் பிரபலமானவர்கள் ஒருவர் மரணமடைவர், பிரபலமான பெண்மணிகள் ஒருவர் மரணமடைவர், பணம் பொருள் திருட்டுகள் அதிகரிக்கும், பெண் கடத்தல்கள் அதிகரிக்கும், சூதாட்ட மையங்கள் விபச்சார விடுதிகள் அதிகமாக தலை தூக்கும். விருச்சிக ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது முக்கியமான தீவிரவாதிகளில் ஒருவர் கொல்லப்படுவர், இராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அபாயங்கள் அதிகமாக இருக்கும், புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் ஒருவர் மரணமடைவர், விவசாய தொழில்கள் பாதிப்படையும், தீ விபத்துகள் அதிகரிக்கும், தீவிரவாதிகள் ஒடுக்கப்படுவார்கள். தனுசு ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மத தலைவர்களில் ஒருவர் மரணமடைவர், மதக்கலவரங்கள் உண்டாகும், நீதித்துறையில் நிலை கேள்விக்குறியாகும், சட்டம் ஒழுங்கு சீர்படும், அனாச்சாரங்கள் அதிகரிக்கும், ஆலயங்கள் மீது தாக்குதல் ஏற்படும், தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு சோதனையான காலம். மகர ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது பெரும்பாலான இடங்களில் வறட்சி ஏற்படும், வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும், தொழிலாளர்கள் நசுக்கப்படுவார்கள், தொழில்துறையில் பல மோசடிகள் நடக்கும். கும்பராசியிலே ராகு பகவான் இருக்கும்போது சூப்பராக இருக்கும், நல்ல பெரிய பெரிய ராக்கெட்டெல்லாம் நல்லா பெருசு பெருசாக கண்டுபிடிப்பாங்க, புதுசு புதுசாக விஞ்ஞானத்தினால நல்ல ஒரு பவர்ஃபுல் இருக்கும், அணுகுண்டு சோதனை நடக்கும், அழிவித்தரும் ஆயுதங்கள் உருவாக்கப்படும்,
விண்வெளி துறையில் வளர்ச்சி ஏற்படும். மீனராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது மத தலைவர்களில் ஒருவர் மரணமடைவர், மத கலவரங்கள் ஏற்படும். தீர்த்த யாத்திரை செல்பவர்களுக்கு விபத்துகள் ஏற்படும். சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். ஆலயங்கள் மீது தாக்குதல் ஏற்படும். அனாச்சாரங்கள் அதிகரிக்கும். ஆகவே குருச்சண்டாள யோகம் என்று சொன்னால், அதாவது வந்து அந்த திசையும் சீர்தூக்கி பார்த்து தான் நாம் வந்து சொல்ல வேண்டும். சிலருக்கு குருச்சண்டாள யோகம் இருக்கும், ஆனால் அந்த குரு திசையே வராது. அந்த திசை வராமல் அவர் வந்து எப்படி பலன் கொடுப்பார்? சும்மா கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வந்து ராகுதிசை, ராகுதிசைன்னு எடுத்துட்டிங்கன்னா கலப்பையான் திசையில் அவர் வந்து இருந்து அந்த குரு கூட சேர்ந்தார் அப்படின்னா அந்த காலப்பக்க திசை முடியிருக்குள்ள அவருடைய இதையும் கெடுத்து முடிச்சுப்படுவார். அதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். அந்த மாதிரி குருச்சண்டாள யோகம் சொன்னால் சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து குருச்சந்திர யோகத்தையும் அப்படி தான், சும்மா குருச்சந்திர யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, சும்மா குருச்சந்திர யோகங்கிறது சும்மா வந்துடாது. உண்மையான விதி என்னன்னு கேட்டால், வளர்பிறை சந்திரனோட கடகத்திலேயே மீனத்திலேயே சேர்ந்து இருந்தால் தான் குருச்சந்திர யோகம். இல்லை என்றால் அது மோசமான வேட்சில் வரும். நம்ம நான் சொல்கிறதுக்கு தயார் இல்லை. அதனால் குருச்சந்திர யோகம் இருந்தால் அந்த திசையும் வந்தால் தான் நல்லா இருக்கும் என்பது எனது அனுபவபூர்வ கருத்து. ஆகவே எந்த யோகம் இருந்தாலும் என்ன, என்ன இருந்தாலும் என்ன, நீங்கள் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ யூடியூப் நேயர்களும் மற்றும் எனது நண்பர்களுக்கும் மற்றும் எனது எதிரிகளுக்கும் வளமான வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.